எது தூரமில்ல. போராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை விட்டு. பசங்களோட இருக்கும்போது மாமா வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பர்த்டேவ. நம்ம வந்து அவ்வளோக்கெல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டோம். அதனால இந்த தடவை எதுவுமே நான் மாமாவுக்கு பண்ணல. ஒரு சட்டை கூட எடுத்து கொடுக்க முடியல. சரி, மாமா எதை நினைச்சுக்க மாட்டாரு, குடும்ப சூழ்நிலைமை தெரியும். அவரும் இந்த கேக் வாங்கினாக்கி எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்பாரு, அவருக்கு தெரியாது. சரி, நம்ம கேக் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வந்து மாமாவோட கர்ணனால நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க. சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மாமா வந்து வீட்டுல இல்ல, மாமா வந்து திருச்சி போயிருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கருவா, மிஸ் யூ. மாமா வந்து மாலை போட்டிருக்காருல்ல, அதனால முட்டை சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. கேக்ல முட்டை கலந்துருப்பாங்கல்ல, அதனால நான் கேட்டேன், அக்கமுகத்துல கேட்டேன். முட்டையெல்லாம் சைவத்துல சேர்த்துட்டாங்க, அதனாலதான் ஒண்ணும் இல்ல. அதேமே கறியே திங்கிறியா மாலையை போட்டு, இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேல பாடுமலையும் போட்டு நம்ம வந்து கேக் வாங்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாடிக்கம்ல இருக்க லோட்டஸ் கார்னர் பேக்கரிக்கு தான் நம்ம எப்பயுமே போவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கேக் வாங்குறதுக்கு இங்க வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு யூ கருவா. தெரியல என்னன்னு. மூக்குக்குள்ள போயிடுச்சு நாய். அனைவருக்கும் கேக்குடா. தம்பி தான் கேக் கட்டணும். சாப்பிடுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. நம்ம வந்து இந்த வருஷம் பெருசாலாம் கொண்டாடல. எப்பயுமே நம்ம பெருசாக கொண்டாட மாட்டோம். இந்த வருஷம் ரொம்பவே சிம்பிளாக தான் கொண்டாடுறோம். சொல்ல போனால் எனக்கு வந்து மாமாவுக்கு வந்து கேக் ஃபர்ஸ்ட் டைம் 12 மணிக்கு வெட்டியிருக்குமா? வெட்டியிருக்கும்லங்க, வெட்டியிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் வெட்டியிருக்குமா 12 மணிக்கு? மாமாவுக்கு வந்து எப்பவுமே கேக் வெட்டிடுவோம், ஆனால் 12 மணிக்கு வெட்டினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே வெட்டினாலும் 12 மணிக்குன்னா முடிய போகும்ல, அந்த டைத்தில் தான் வெட்டியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். என்ன என்ன நினைக்கிற இந்த தருணத்தில்? தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். இப்போ அவங்க அப்பா எழுப்பி கேக் ஊட்ட போறாரு தங்க பிள்ளைக்கு. ஏ சாமி, ஐயோ
ஏஜி அம்மா பாரு, எம்பள கேக் திங்கணும் திங்கணும்னு இருந்துச்சு, நான் அப்பாக்காக வச்சிருக்கேன்னு ஃப்ரிட்ஜை பூட்டி சாவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏசாமி சாப்பிட்டு சாப்பிடலாக்கா. தங்கப்ல அப்பா ஹை ஃபை கொடு. அப்பா சேகம் கொடுக்கவே இல்லை. ஏஜி அப்பாவுக்கு சேகம் கொடுக்கவே இல்லை. நாங்கள் இப்படி தான் பிறந்தநாள் கொண்டாடுவோம், ரொம்ப சிம்பிளாக. அப்பாவுக்கு சேகம் கொடுக்கவே இல்லை பிறந்தநாளுக்கு. மாமா வந்து மாலை போட்டிருக்காரு, கேக்கே கட் பண்ண மாட்டேன்ட்டார், முட்டை கலந்துருப்பாங்க அப்படின்னு. நான் தான் முட்டையெல்லாம் இப்போ சைவத்தில் சேர்த்துட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால் கொஞ்சோன்னு மட்டும் சாப்பிட்ருக்காரு. யோஜி தங்கப்பில இங்கே பாரு, அம்மாவுக்கு பார்த்து ஹாய் சொல்லுங்கள், அம்மா செல்ல பார்த்து ஹாய் சொல்லுங்கள், கண்ணு வெட்டிடுங்க அத்தைங்களெல்லாம் பார்த்து. அப்பா எங்கடி போனாரு? அப்பா அப்பான்னு பிச்சவாத்தியார் சார் இருக்காங்களே, ஏங்க பிச்சவாத்தியார் சார் இருக்காங்களே, அவங்க வீடு முடிக்க வந்துட்டானா? அப்புறம் அவங்க கூப்பிட்டு விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தாங்களா? அவங்க நிலப்படியில் தொங்கும்ல யானை, அந்த யானையை எடுத்துக்கிட்டு யானை வேணும் யானை வேணும்ட்டே அழுதானா? அது அப்புறம் ஆய அதை பிச்சு கொடுக்க முடியாமல், அந்த முத்து மணியை அதை அழகுக்காக வச்சுருப்பாங்கல்ல, இல்லைன்னா கூட கொடுத்துருப்பாங்க, அதனால தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். அப்பாட்ட போகிற அப்பாட்ட போகிறேன்னு அப்பா, அப்புறம் ஆயா சொல்லிச்சான் அப்பா சம்பாதிக்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன ஸ்பெஷல் பிறந்தநாள் பையன்? தங்கப்பில அம்மாக்கு, அம்மாக்கு மாமாக்கு என்னால் முடிஞ்சதை நான் இந்த வருஷம் பண்ணியிருக்கேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.